வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாய்பாபா பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதில் தண்ணியில் விளக்கு எரிந்த கதையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சீரடியில் பாபா தங்கியிருந்த இடத்துல இரவு நேரத்தில் அகல் விளக்கு வந்து எரிந்துக்கிட்டே இருக்கும். அந்த அகல் விளக்குக்கு அங்கே இருந்த வியாபாரிகள்லாம் எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது பாபா மேலே பொறாம கொண்டுட்டு இருந்த சில பேர் அந்த வியாபாரிகளிடம் போயிட்டு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி, இனிமேல் நீங்கள் எண்ணெய் தர வேண்டாம், பாபா உங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பிய அந்த வியாபாரிகளும் விளக்கு எரிய தேவையான எண்ணெயை தருவதை அப்படியே நிறுத்திவிட்டாங்க. ஒரு நாள் விளக்கு ஏற்ற எண்ணெய் இல்லாமல் தவித்தனர். இதை பாபா கிட்ட போய் சொன்னாங்க. உடனே பாபா தன்னோட நாணர் திருஷ்டியில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவருக்கு சிரிப்பு தான் வந்தது. அதற்கு பாபா, நமக்கு எண்ணெயெல்லாம் வேண்டாம், தண்ணீரில் விளக்கேற்றுங்கள்னு சொன்னார். பக்தர்களும் ஒன்றும் புரியாமல் குழம்பிட்டே இருந்தாங்க. பாபா மறுபடியும் தண்ணீரை ஊற்றி விளக்கு ஏற்றுங்கள் என்றார். பக்தர்கள் தயங்கிக்கிட்டே செஞ்சாங்க. அகல் விளக்குகள் எண்ணெயில் எரிவதை விட பிரகாசமாக எரிஞ்சிச்சு. இதை கண்ட பக்தர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் இருந்தது.